மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கும் பணி குறித்து தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதே சமயம் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ண வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து தொடர்ந்து ஐயங்களை எழுப்பி வரும் காங்கிரஸ், திமுக, தெலுங்கு தேசம், இடதுசாரிகள் உள்ளிட்ட 22 எதிர்க்கட்சிகள் அதுகுறித்த கோரிக்கை மனு ஒன்றை தேர்தல் ஆணையர்களிடம் நேரில் வழங்கின. அந்த மனுவில் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னரே ஒப்புகை சீட்டுகளை எண்ண வேண்டும் என்றும், பிரச்சினைகள் நடந்த வாக்குப்பதிவு மையங்களில் பதிவான வாக்குகளையும் ஒப்புகை சீட்டுகளோடு ஒப்பிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர்கள், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தொகுதிக்கு 5 வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை ஒப்புகை சீட்டுகளுடன் பொருத்தி பார்க்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். Former CEC also, election commissioners also endorsed our view. Today, former President of India has made it very clear, it is the duty of the election commission to keep transparency, to maintain transparency and also create confidence among Indian voters. தேர்தலில் நல்லாட்சி உருவானால் மட்டுமே தேர்தல் ஆணையம் போன்ற அரசு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற நிறுவனங்களில் அரசியல் தலையீடு இருக்காது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். விவிபேட் வந்து பொதுவாக வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் வந்து ஒரு ரேண்டம் செலெக்ஷன்ல எண்ணப்படும். அதை வந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்னாலேயே செய்தால் நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற கருத்தும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் கலந்து பேசிவிட்டு நாளைக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். 22 எதிர்க்கட்சிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து புகார் அளித்ததைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்தோ வாக்கு எண்ணிக்கை குறித்தோ ஏதேனும் புகார் எழுந்தால் இந்த மையத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணி குறித்து தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். அதே நேரத்தில் ஒப்புகை சீட்டுகளை முதலில் எண்ணிவிட்டு பின்னர் வாக்கு எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை குறித்தும் தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன.